இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடம் அழகு நாள் தகவல் செயலாக்கம். நிறைய தகவல்கள் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம முறைப்படுத்தி கொடுக்கணும். முறையான பட்டியல், தகவல், விவரங்கள், பட்டியல், ஒழுங்கமை, குழு, சேகரின்னு நம்ம இந்த பாடத்தில் இந்த புதிய சொற்களெல்லாம் கற்றுக்க போகிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தகவல்களில் வண்ணத்தோட அடிப்படையிலையும் எண்ணிக்கையோட அடிப்படையிலையும் அதை வகைப்படுத்தி, குழுவோட அடிப்படையில் அதை வகைப்படுத்தி இந்த தகவல்கள் எல்லாம் சேகரித்து நம்ம சொல்ல போகிறோம் மொத்தமாக. அதுக்கு பேர் தான் தகவல் செயலாக்கம், தகவல் சேகரித்தல்னு. பின்வரும் மீன்களுக்கு மீன் தொட்டியில் உள்ள மீன்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வண்ணம் தீட்டுங்க. இப்போ இங்கே ஒரு மீன் தொட்டி பாருங்களேன், எவ்வளோ அழகாக வண்ண இதில் வந்து மீன், ஒவ்வொரு வண்ணத்துலேயும் மீன் பார்க்கவே அழகாக இருக்குதா. இப்போ பின்வரும் மீன்களுக்கு என்ன செய்ய போகிறோம், இந்த மஞ்சள் மீன் வந்து இங்கே எத்தனை இருக்குது, 1, 2, 3, 4, 5. அப்போ 1, 2, 3, 4, 5 மீனுக்கு இங்கே என்ன பண்ணிட்டாங்க, முன்னாடியே நமக்கு கலர் கொடுத்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒன்று எக்ஸாம்பிளுக்கு கலர் பண்ணிட்டாங்க. அடுத்தது இது என்ன மீன் வந்து, சிவப்பு மீன். எத்தனை இருக்குது, 1, 2, 3, 4. அப்போ நம்ம இங்கே சிவப்பு மீனுக்கு 4 மீனுக்கு மட்டும் வண்ணம் அடிக்கணும், வண்ணம் தீட்டணும். 1, 2, 3, 4 4 மீனுக்கு மட்டும் வண்ணம் தீட்டணும். அடுத்தது இந்த நீல வண்ண மீன் நீங்கள் பாருங்கள், நீலமும் மஞ்சளும் கலந்தது. 1, 2, 3 மீனுக்கு மட்டும் வண்ணம் தீட்டணும். அடுத்தது இந்த மீன் பாருங்கள், ஜிக்ஸாக் கோடு வடிவத்தில் இருக்கிறது இங்கே இருக்குது. 1, 2 ரெண்டு மீன் தான் இருக்குது. அப்போ 1, 2 மீனுக்கு மட்டும் நம்ம வண்ணம் இடணும். அடுத்தது இந்த கோடு பெரிய மீனாக இருக்கிறதுக்கு வந்து 1, 2, 3, 4 1, 2, 3, 4 மீனுக்கு மட்டும் வண்ணம் இடணும். வாங்க விளையாடுவோம். பின்வரும் வினாக்களுக்கு படத்தை பார்த்து விடையளி. 7 ஆட்டம் விளையாடும் குழந்தைகளோட எண்ணிக்கை 1, 2, 3 அப்போ 3 போடணும். மின் கம்பங்களோட எண்ணிக்கை 1 அப்போ இங்கே 1 எழுதணும். மரத்தடியில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை 1, 2 அப்போ 2 போடணும். காக்கைகளின் எண்ணிக்கை 1, 2, 3, 4 அப்போ 4 போடணும். அனைத்து குழந்தைகளும் தொடர்வண்டி விளையாட்டில் பங்கேற்றால் மொத்தம் எத்தனை பேர் இருப்பார்கள். இங்கே 4 குழந்தைங்க முதல்ல விளையாண்டுருக்காங்க, அதில் இந்த குழந்தைங்களும் சேர்ந்துட்டால் 5, 6, 7, 8, 9 9 எண் எழுதணும். நீ விளையாட மற்ற விளையாட்டுக்கள்லாம் கேரம், மட்டை, பந்து, நொண்டி இந்த மாதிரி நிறையா விளையாட்டு இருக்குது. இந்த விளையாட்டுகளை நீ சொல்லணும். இப்போ பிறந்த நாள் கொண்டாட்டம் இதில் பாருங்கள், இந்த படத்தை பார்த்து எண்ணி எழுதணும். கேர்ள்ஸ் வந்து பொண்ணுங்க எத்தனை பேர் இருக்காங்க, 1, 2 பையங்க சிறுவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, 1, 2, 3 அடுத்தது இந்த கிஃப்ட் பாக்ஸ் எத்தனை இருக்குது, பரிசு பெட்டி 1, 2, 3, 4 அடுத்தது இந்த டம்ளர் தண்ணி இருக்கிற டம்ளர் வந்து 1 இந்த தொப்பி எத்தனை இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6 அடுத்தது பலூன் எத்தனை இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7 7 பலூன் இருக்குது இப்பொழுது 7 அடுத்தது இந்த பூந்தொட்டி 1, 2 மெழுகுவர்த்தி 1, 2, 3 மூன்றுங்கிற எண்ணம் எழுதிக்கணும். தகவல்களை ஒழுங்கமைத்தல், உனது உறவினர்களை வந்து தெரிஞ்சுக்கலாமா. உறவினர்களோட எண்ணிக்கை, அண்ணன் வந்து 1 இருக்காங்களாமா, அண்ணன் தம்பி இதில் யாராவது ஒருத்தர் இருக்காங்களாமா, அக்கால் தங்கையில் ஒருத்தங்க, தாத்தாவில் 2 தாத்தா இருக்காங்களாமா, பாட்டியில் 2 பாட்டி இருக்காங்களாமா, மாமா இல்லையாமா, அத்தை வந்து 1 தான் இருக்காங்களாமா. இதே மாதிரி நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க உனக்கு எத்தனை இருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் எழுதினா போதும்.